பூவரசன் மற்றும் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலை அமைக்கும் பணியை கூடுதல் கலெக்டர் ஆய்வு. தலைவாசல் அருகே கவர்பனை ஊராட்சி முதல் லட்சத்துவாடி ஊராட்சி வரை பாரத பிரதம கிராம சாலை திட்டத்தின் மூலம் ரூபாய் 1.5 கோடியில் 5.35 கிலோமீட்டர் தூரம் தார் சாலை அமைக்கப்படுகிறது. இந்த பணியை சேலம் மாவட்ட கூடுதல் கலெக்டர் ஷேர் அப்துல் ரஹ்மான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தார் சாலை பணியை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் தலைவாசல் ஒன்றிய அலுவலகத்தில் அலுவலக பதிவேடுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். குடிநீர், சாலை வசதிகள், அரசு தொகுப்பு வீடுகள் கட்டும் பணி குறித்தும் அதிகாரிகளை கேட்டு ஆய்வு செய்தார். விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் திட்டம். விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கலெக்டர் கார்மேகம் அழைப்பு விடுத்துள்ளார். விவசாயிகள் வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அதனை சந்தைப்படுத்தும் திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு ஏதுவாக வேளாண் விற்பனை வேளாண் வணிகத்துறையால் தேவையான கட்டுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. அதன்படி விவசாயிகள், உழவர், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், வேளாண் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கு தேவையான கட்டுமான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள உட்கட்டமைப்பு நிதி என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்திற்கு சிறப்பு சலுகையாக 3% வட்டி சலுகை அளிக்கப்பட்டு 1% வட்டியில் விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படுகிறது. எனவே விவசாயிகள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் தகவலுக்கு வேளாண்மை துணை இயக்குனர் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஆத்தூர் அருகே டாஸ்மாக் மேற்பார்வையாளரிடம் ரூபாய் 600,000 கொள்ளை. ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மேற்பார்வையாளராக மோகன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் இரவு 9:45 அளவில் கடையை பூட்டிவிட்டு மது விற்ற ரூபாய் 616,000 ஒரு பையில் எடுத்து சென்றார். அவரை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் மோகனின் மோட்டார் சைக்கிள் மீது மோதி கீழே தள்ளியுள்ளனர். பின்னர் மோகன் வைத்திருந்த 611,000 கொள்ளையடித்து விட்டு தப்பி சென்றனர். இது குறித்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கங்கவள்ளியில் அம்பேத்கர் சிலை விவகாரத்தில் தாசில்தார் தலைமையில் சமாதான கூட்டம். கங்கவள்ளி அருகே ஒதியத்தூர் பஸ் நிலையத்தில் அம்பேத்கர் சிலை வைக்கப்படுவது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தாசில்தார் வெங்கடேசன் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அதாவது, அம்பேத்கர் சிலையை அரசு அனுமதி பெற்று திறக்க வேண்டும், ஊராட்சி சார்பில் சிலையை சுற்றி தகரம் வைத்து மறைக்க வேண்டும், அம்பேத்கர் சிலை வைத்தவர்கள் கண்காணிப்பு கேமரா வைத்து கண்காணிக்க வேண்டும், சிலை தொடர்பாக மற்றொரு பிரிவினர் எந்த ஒரு பிரச்சனையும் செய்யக்கூடாது, அதனை மீறினால் வழக்குப்பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த உத்தரவை பின்பற்றி வருவதாக உறுதியளித்து இரு தரப்பிலும் தலா 10 பேர் கையெழுத்திட வேண்டும் என்று கூறப்பட்டது. அதனை இரு தரப்பினரும் பின்பற்றுவதாக எழுதி கொடுத்தனர். கூட்டத்தில் தலைவாசல் இன்ஸ்பெக்டர் நாகராஜ், கங்கவள்ளி சப் இன்ஸ்பெக்டர் தங்கவேல் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். கங்கவள்ளியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆலோசனை. கங்கவள்ளி தாலுகா அலுவலகத்தில் வணிகர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதற்கு தாசில்தார் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கடைகளை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணிந்து கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்ய மாட்டோம் என்றும் வணிகர்கள் உறுதிமொழி எடுத்தனர். அதேபோல் இரவு 9 மணிக்கு மேல் கடைகள் திறந்திருந்தால் அந்த கடைகள் பூட்டி சீல் வைக்கப்படும் என்று தாசில்தார் வெங்கடேசன் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் 83 பேருக்கு கொரோனா, 2 பேர் பலி. சேலம் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 83 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நேற்று 2 பேர் சிகிச்சையை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் மாவட்டத்தில் கொரோனாவுக்கு 1,568 பேர் பலியாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Hello, my dear friends. I have learned some special words to tell you.
If you are ready, let's get started. The special words are paper and spoon. The first word is paper. In Tamil, appalam. In sentence, I know how to fry paper. எனக்கு அப்பளம் பொரிக்க தெரியும். The second word is snip. In Tamil, துண்டு துண்டாக நறுக்குதல். In sentence, she is snipping the vegetables. அவள் காய்கறிகளை துண்டு துண்டாக நறுக்கிக் கொண்டிருக்கிறாள். Okay friends, try to use it in your day-to-day life. Thank you, take care.